வணக்கம். பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் 1 மினிட் சார்ட். இன்றைக்கி டே வந்து ஜூலை 19, டைம் 9:50 AM. மார்க்கெட்டில் இப்போ நமக்கு அப்பர் சைடில் பிரேக் அவுட், அதனால் ஒரு பை கால் ஜெனரேட் ஆயிருக்கு. பை கால் ஸோ க்ரீன் கலர் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு பை அட் 35,402.90 அப்படின்ட்டு என்ட்ரி பாயிண்ட். ஃபர்ஸ்ட் கேண்டில்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒயிட் கலர் லைன் இருக்குல்ல, அதான் என்ட்ரி பாயிண்ட்க்குரிய லைன். அந்த கேண்டில்லேருந்து வர ஒயிட் கலர் லைன், மேலே இருக்க க்ரீன் கலர் லைன் டார்கெட் லைன், கீழே இருக்க ரெட் கலர் லைன் ஸ்டாப்லாஸ் லைன். எவ்ரிடே இந்த சார்ட்டில் கேண்டில் மூமெண்ட்டை அனலைஸ் பண்ணி அந்த பிரேக் அவுட் கிடைக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக லைவ் மார்க்கெட்டில் கால் வந்து இமீடியட்டாக ஜென்ரேட் பண்ணி வரும். அந்த கால் பார்த்து ட்ரேட் பண்ணுறது தான் உங்களுடைய வேலையாக இருக்கும். ஸோ உங்களால் ட்ரேட் பண்ண முடியும்னா நீங்கள் பேக்கேஜ் ஒன் ட்ரேட் பண்ணலாம், இல்லைனா உங்களால் முடியாதுன்ற பட்சத்தில் நீங்கள் செகண்ட் பேக்கேஜில் ஆட்டோ ட்ரேடிங்கும் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா எவ்ரிடே வந்து இந்த மாதிரி லைவ் சார்ட்லேயே வந்து கேண்டில் ஸ்டிக் சேஞ்ச் ஆகும்போதெல்லாம் அந்த பிரேக் அவுட் கிடைக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா கால்ஸ் வந்து கொடுக்கும். அந்த கால்ஸை பார்த்து ட்ரேடிங்ஸ் நீங்கள் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ 35,402 என்ட்ரி பாயிண்ட் வந்து கிடச்சிருக்கு. ஃபஸ்ட் டார்கெட் பார்த்திங்கன்னா 35,491 அப்படின்னு இருக்குது. ஸோ நமக்கு இதில் ரொம்ப கிளியராக தெரிகிற விஷயம் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 90 பாயிண்ட் கிட்டக்க டார்கெட் இருக்குது ஃபஸ்ட் டார்கெட். ஸோ அந்த 90 பாயிண்ட் டார்கெட்டை எப்படி ரீச் அவுட் கொடுக்குது, பிரேக் எப்படி பண்ணுதுன்றது தான் வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம். ஏன் பார்த்திங்கன்னா ஒரு 10:09 ஆக போகுது. மார்க்கெட் பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்லோவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரைஸ் ஆச்சு. பட் இந்த 35,450 ரேஞ்சை இப்போ தான் நல்லா மார்க்கெட் ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் பண்ணி ரைஸ் ஆகுது. ஸோ மார்க்கெட் மல்டிபிள் டைம் பார்த்திங்கன்னா 35,450 ரேஞ்ச் பிரேக் அவுட் பண்ண ட்ரை பண்ணிட்டு என்ட்ரி பாயிண்ட் கிட்டக்க ரிட்டர்ன் ஆகிட்டே இருந்தது. இப்போ தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணி ரைஸ் ஆகுது. நமக்கு தேவை 491 தான் ஃபஸ்ட் டார்கெட். ஸோ அதை பிரேக் அவுட் பண்ணணும். 35,500 ஒரு ரவுண்டான ரேஞ்ச். அந்த ரவுண்டான ரேஞ்ச் இருக்கனால ஒரு ரெசிஸ்டன்ஸ் மாதிரி இருந்துச்சு. பட் நமக்கு இப்போ ஸ்ட்ராங்காக மார்க்கெட் அப்பர் சைடில் மூவ்மெண்ட் பண்ணலை. ஒரு 15 மினிட்ஸ் ஆஃப் ட்ரேடிங் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டார்கெட் ரேஞ்ச் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. இது பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி வீக்லி கால் ஆப்ஷன், 35,000 கால் ஆப்ஷன் கமிங் தர்ஸ்டே எக்ஸ்பைரி ஆக போகிறது. 461 பை பண்ணலாம் அப்படின்ட்டு என்ட்ரி பாயிண்ட் கிடச்சிருக்கு. மேலே பார்த்தீங்கன்னா 550 ரேஞ்ச் வரைக்கும் பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்கு. ஸோ ஒரு டேரெக்டாக ஒரு ஆப்ஷன் சார்ட்டில் அப்ளை பண்ணிங்கன்னா கால்ஸ் பார்க்குறக்கு இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு இந்த சார்ட் இருந்தால் ஒரு லைவ் மார்க்கெட்டில் கிடச்சிச்சின்னா நல்ல ஒரு சப்போர்ட்டிங் டூலாக இருந்து இது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப்பில் ஹைண்ட் மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில் அனுப்புகிறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.